2:20 நாகூர் நானா கடைக்கு வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நாகூர் நானா அடிக்கடி சொல்லும் போது என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னப்பா இது நாகூர் இங்கே வஜ்ஜியா மாமி இதே மாதிரி தான் கொடுத்துவாங்க. சுப்ரோட்டியா பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வந்துட்டு வச்சுன்னா லக் ஆகிக்கும் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக மாட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே ரேட்டு தான் இது, நம்ம அப்படியே கட்டிட்டோம் அப்படியே போட வேண்டியது தான். சின்ன பிள்ளைக்கு உள்ள மக்கானா இப்போ வந்து டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு, 160 ரூபா விற்றுது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு 120 ரூபா தான் எல்லாமே, அதேமாரி ஆஃபர் ப்ரைஸ்லாம் எல்லாமே கொடுக்கும். நான் கூட 150 சொன்னேன், ஆக்சுவலாக நீங்கள் 120 ரூபா தான் நம்ம கடை. இந்த வரிசைகளுக்கு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஓகேவா. இப்போ எனக்கு எது பிடிச்சி டக்கு டக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கா, இது ஒரு டிஃப்ரெண்டாக தெரியுது. ஆக்சுவலாக கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. அரபி உடுத்திருப்பாங்க, அரபி லேடிலாம் உடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது பாருங்கள் என்ன ரேட் கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். எடுத்தது ஒரு ஆஃபர், சூப்பர் ஆஃபர் போட்டிருந்தாரு. என்னதான் நீங்க இப்போ துபாயிலும் பிரான்ஸ்ல இறங்கி போயிட்டு லண்டன்ல ஏர்போர்ட்ல வந்தாலும் புர்கா தான் வருவீங்க. ஆனா ரம்ஜானுக்கு பாத்தீங்கன்னா நெச்சின் ஒரு புர்கா வாங்கி நினைப்பீங்க. அது சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குன்னு, குவாலிட்டியா இருக்குன்னா கண்டிப்பா நாகூர் புர்கா காரை கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். 2300 ரூபா சம்திங் உங்களுக்கு என்ன ரேட்டு 150 ரூபாய் கொடுக்குறாங்க, ரொம்ப வெரி சீப் அண்ட் பெஸ்ட்டு. புர்கா பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, இதில் வந்து ஆக்சுவலாக இங்கே போட்டுருக்க வந்து 599 ரூபா போட்டிருக்காங்க. இதில் குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும், வாங்க உள்ளே போயிடலாம். ஏன்னா இந்த நானா வந்து மெயினாக வந்து நாகூர் தான் அவருக்கு, ஆக்சுவலாக வந்து நாகூர் புர்கா தான் வச்சிருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாகூர் சுல்தான் கபீர் வந்து நம்ம ரொம்ப நண்பரு.
புர்கா கடை வந்து 2 மாதம் ஆகுது. நான் வந்து அவருடைய கடைக்கு நான் மொதல் வந்து பார்த்தப்ப மன நிறைவாக இருந்துச்சு. விலைகளும் இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்க அங்கேருந்து தூக்கி சுமந்துக்கிட்டு வர தேவையில்லை. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இங்கே வந்து நம்ம உறவினர்களுக்கு எடுத்து கொடுக்குற வசதியாகவும் அங்கே உள்ள எல்லா கலெக்ஷனும் இங்கே மலிவான விலையிலையும் கொடுக்குறாரு. நாகூர் இருக்கா அவருக்கு, ஆக்சுவலா வந்து நாகூர் புர்கா தான் வச்சிருக்காரு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மெயின் பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, இவருக்கு நாகூர்ல இருந்து இங்க பர்சேஸ் பண்ணல, நாகூர்ல என்னென்ன ஐடியாஸ் பண்ணிருக்க என்ன இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதுவும் இல்லாம துபாய், ஓகேவா, அதான் மெயின். துபாயில போய் நம்ம வாங்கணும்னு நினைப்போம் ஒரு தரமா குவாலிட்டியா, அந்த குவாலிட்டி அச்சுறுத்த மாதிரி நீங்க கடையில இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. அதனால மட்டும்தான் இவர் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இவனுக்கு கொடுப்பாரு. அதனாலதான் இங்க ரேட்டு கொடுக்க முடியுது. 2300 ரூபா புர்கா வந்து 1500 ரூபா கொடுக்குறோம்னா ஷாக்கிங்கா இருக்குங்க எனக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து பயன்பெறணும், இப்ப ரம்ஜான் வருது கண்டிப்பா எல்லாரும் புர்கா வச்சிருப்பா, புர்கா இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஆனா என்னதான் நீங்க இப்ப துபாயில இருந்து பிரான்ஸ்ல இருந்து இறங்கி போயிட்டு லண்டன்ல ஏர்போர்ட்ல வந்தாலும் புர்கா தான் வருவீங்க. ஆனா ரம்ஜானுக்கு பாத்தீங்கன்னா நச்சு ஒரு புர்கா வாங்கி நினைப்பீங்க. அது சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியா இருக்குன்னா கண்டிப்பா நாகூர் புர்கா காரை கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம். 2300 ரூபா சம்திங் இதை பத்தி 1400 ரூபா போட்டிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா பாருங்க 3300 ரூபா வித்துருக்காரு ஆக்சுவலா. அதுக்கப்புறமா 2400 ரூபா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 1800 ரூபா வந்துரு சான்சஸ் இல்லை. பார்க்கும் போதே உங்களுக்கு உங்க உடனே வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புர்கா ஒன்றும் கிடையாது. இங்க இது பாருங்க 1800 ரூபா 1200 ரூபா. அதே மாதிரி இங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இங்க வந்து வந்த உடனே வந்து கவர் பண்றதுக்காக அப்படி போட்டிருக்காங்க 2200 ரூபா 1200 ரூபா சொல்லிட்டு. இங்க உள்ள வந்து பயங்கரமா ரேட்டாக வச்சுட்டு இருப்பீங்க, ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இருக்க சான்சஸ் இல்லை. நானா வந்து நாகூர்ல வந்து செய்ய மாட்டாங்க. நாகூர்னா கண்டிப்பா இங்க போய் 2900 ரூபா அதையும் அடிச்சிட்டாங்க, 2700 ரூபா அதையும் அடிச்சிட்டாங்க. நல்லா நாகூர் புர்கா கடைக்கு வந்திருக்கீங்க. உங்க கடைக்கு பக்கத்துல தான் ஆப்போசிட்ல இருக்குது. ஆக்சுவலா இதை பத்தி உங்களுக்கு உன்னால டீட்டா தெரியும். உங்களுக்கு உங்க கடை பக்கத்துல நீங்க வச்சிருக்கீங்க ரெக்ஸின்னு, அதுக்கு பக்கத்துல தான் நாகூர் புர்கா சென்டர் கடைக்கு வச்சிருக்காங்க. டீட்டெயில் சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, எப்படி வந்திருக்கீங்களா நீங்க? கலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கும். எடுத்தது ஒரு ஆஃபர், சூப்பர் ஆஃபர் போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பொருள்லாம் வந்து கொண்டு கொடுத்துருந்தாரு. புர்காவில் வந்து லேட்டஸ்ட் எல்லா மாடலும் கொண்டு வர்றது பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய மாடல் கொண்டு வந்துருக்கிறாரு. துபாய் ஐட்டம் தான். துபாய் ஐட்டத்தில் வந்துட்டு குவாலிட்டிலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸை பார்த்து உங்களுக்கு எப்படி பட்ஜெட்டில் தேவையோ அப்படி பட்ஜெட்லேயும் கொடுப்பாரு. அதே மாதிரி வந்துட்டு ஹை ரேஞ்சில் நல்லா வேணும் அப்படின்னு சொன்னாலும் கொடுப்பாரு. அதுவும் இப்போ வந்து இன்னும் அதை இல்லாமல் காஸ்மெட்டிக் மெட்டீரியல் வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் முக்காடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எப்படி இருந்தாலும் எங்கே போனாலும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி கொடுத்து இந்த மாதிரி தான்.
2900 அதிகம் அடிச்சிட்டாங்க, 2700 அதிகம் அடிச்சிட்டாங்க, 2500. ஏன்னா இது வந்து மாசான ஒரு புர்கா, ஓகேவா? கோல்டு கலர்ல ஏதாவது வெளுக்காது, பிராண்டடா இருக்கும். துபாயில் உள்ளதுனால அந்த ரேட்டு போட்டிருக்காங்க. இந்த வரிசைகளுக்கு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு டக்கு டக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஆக்சுவலாக. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அரபி உடுத்திருப்பாங்க, அரபி லேடிலாம் உடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது பாருங்கள் என்ன ரேட், 2400 சம்திங் வந்து 1900 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப பெஸ்ட் அன்சிப்பு. அதேமாதிரி நம்ம வந்து ஷாலு வந்து ஃபேஸுக்கு மூஞ்சிக்கிட்டு அந்த ஸ்பெல் இருக்கு. இது மலேசியா டேப்பில் இருக்கும், 2500 தான். ஆக்சுவலாக புர்கா நீங்கள் நம்பி வரலாம். ஷால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 250 ரூபாய்க்கு ஷால் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நானும் ஒரு ஒரு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஷாப்பிங்லேயே வச்சிருக்காங்க 250 ரூபாய்க்கு சம்திங். இங்கே 150 ரூபாய்க்கு இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதான் உண்மை. இதெல்லாம் நாங்கள் போய் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக, அந்த ரேட் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து இந்த பூ மாடல் இது எல்லாமே இருக்குது. மல்லிகைப்பூ தாவணி பார்த்தீங்களா, அதுவும் இருக்குது. தாவணிலேயே டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், உழுவுது அப்படி அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு அந்த ரேட்டு தான், 150 தான் வரும். இது வந்து லேடிஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு மூஞ்ச மறைச்சி ஃபுல்லாக சால் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ரேட் இது ஆக்சுவலாக 250 250 ரூபா தான், ஓகேயா? பத்தாய் கேள்விம்பாங்க, இது வந்து 499 ரூபா. மல்லிப்பூ தாவணி இருப்பாங்க, மல்லிப்பூவே விற்கிற 1000 இல்லை பயந்துடுறாங்க, 529 ரூபா சம்திங் தான். இங்கே என்ன சொல்லுங்க சார், 100 கிராம் அது. ஆக்சுவலாக தாவணிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தாவணியும் இங்கிட்ட இருக்குது. துப்பட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் துப்பட்டி வச்சிருக்காங்க. இப்போ வந்து அம்மாலாம் பார்த்தீங்கன்னா துப்பட்டி தான் ரொம்ப செலக்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். எங்கே வஜ்ஜியா மாமி இதே மாதிரி தான் கொடுத்துவாங்க துப்பட்டியாக பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வந்துட்டு. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இங்கே வந்து நம்ம உறவினர்களுக்கு எடுத்து கொடுக்குற வசதியாகவும் அங்கே உள்ள எல்லா கலெக்ஷனும் இங்கே மலிவான விலையிலையும் கொடுக்குறாரு. இப்போ புர்காண்டாலே நாகூர் தான், அதோடைய டைட்டில் நாகூர் புர்கான்னு வச்சது ஒரு பெரிய இது. ஏன்னா புர்கா கலெக்ஷன்னாலே நாகூர் தான் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இப்போ நாகூரில் இங்கே வந்து எடுக்கிற அளவுக்கு இவர் கலெக்ஷன் வச்சுருக்காரு, ரொம்ப அதனால் மனநிறைவாக இருக்குது இவர்கிட்ட. ரகங்களும் இவர் வந்து இப்போ என்ன ட்ரெண்டோ அதில் வந்து முழுமையாக கவனம் செலுத்தி எடுத்துகிட்டு வர்றாரு. 2500 இந்த மாதிரி சம்திங் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னா இவர் கடை திறப்பு விழாவை அப்போ முடிவு பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா வேற லெவலில் துப்பட்டி வச்சிருக்காங்க. இப்போ வந்து அம்மாலாம் பார்த்தீங்கன்னா துப்பட்டி தான் ரொம்ப செலக்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். எங்கே வஜ்ஜியா மாமி இதே மாதிரி தான் கொடுத்துவாங்க துப்பட்டியாக பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வந்துட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதேமாரி ஒயிட்டில் வந்து கிளாரிட்டி பக்காவாக குவாலிட்டியாக வச்சிருக்காங்க, அது டிசைனிங் வந்து முறையா இருக்குங்க, நம்பி வரலாம். இது துப்பட்டி என்ன ரெண்டு நானா வருது 650 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அப்பா சான்ஸ் இல்லை. இப்போ நாங்கள் இடையில போய் எங்கள் அம்மா நாகூர் வாங்கிட்டு வந்தாங்க, 1500 2000 வாங்குறாங்க. இப்போ சொன்ன உடனே இன்னொரு துப்பட்டி எடுத்துருவாங்க உங்களுக்கு அந்த இருக்கு தம்மணி. இது எவ்வளவுமா மல்லிகை தவணி 500 அவங்க அங்கே பார்த்தோமா நம்ம அது மாதிரி தான். இது இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து புர்காவில் வந்து என்ன லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அந்த கடையில் பெஸ்ட் லிஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு தான். இப்போ வந்து இது புதுசாக இப்போ சரவண ஸ்டோர் போகிறோம், நடந்து போயிட்டே இருப்போம், நிறைய இருக்கும், அதை பார்த்துருக்கே மாட்டோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை வாங்கணும்னு தோண வாங்கிடுவோம். அதே மாதிரி தான் நானா கடைக்கு வந்தீங்கனாவே நீங்கள் எப்போ வேணாலும் அவளை மாறிட்டே இருக்கும், 15 நாள் இதே வச்சிருக்க மாட்டேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஷால் உள்ள வந்து மேக்னெட் மாதிரி 130 ரூபா 120 ரூபா சம்திங் நினைக்கிறது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆக்சுவலாக. என்ன இந்த பார்த்தீங்களா மேக்னெட் இந்த 1000 இது எவ்வளோண்ணா 100
110 ரூபா தான். அப்படி பார்த்தீங்கன்னா செம்மையா ஒட்டிக்கணும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். இப்போ நான் வந்து இதில் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எடுக்கவே முடியல, அவ்வளோ சிரமமா இருக்கு. நீ உள்ள இப்படி வச்சுட்டு துணியில வச்சுட்டு இதுல இருந்து நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கிறாரு. அது இல்லாம முக்காடு, முக்காடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எப்படி இருந்தாலும் எங்க போனாலும் சீப் அண்ட் பெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி கொடுத்தது நம்ம தான் தான். நவர் புர்கா உண்மைதான். இங்கே பாருங்களேன், 3400 போட்டு 2000 அப்புறம் 1800 என்ன இல்ல, அது வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ள கொடுக்கக்கூடிய ரொம்ப அது கடினமான விஷயம் தான். என்ன சின்ன புள்ள புர்கா பாத்தீங்கன்னா, நம்ம நாகூர் புர்கா கடையில இருக்கு, கடைக்கடையில கண்டிப்பா. இந்த சின்ன புள்ள புர்கா பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசு போல துபாயில உள்ளது. மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் என்னன்னா உனிய சொல்லிருக்கீங்களா? 450 ரூபா. இது சாலுவ சேர்த்து இது வந்து ஜூம் கிளாத்னு சொல்றது. 450 ரூபா தான் துபாயோட கிளாத். உங்களுக்கு நல்லா இருக்கும், இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. சரியா, இது வந்து மக்கானா, மக்கானா சின்ன பிள்ளைக்கு உள்ள மக்கானா. இப்போ வந்து டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. 160 ரூபா விற்றுது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு 120 ரூபா தான் எல்லாமே. அதே மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் எல்லாமே கொடுக்கும். கூட 150 சொன்னேன். 120 ரூபா தான் நம்ம இப்போ வந்து எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். ரமலானா இருக்கிறதுனால நல்லா சீப்பாக கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல எல்லாமே அதே மாதிரி போட்டு. எத்தனை வயசு சின்ன பிள்ளைக்கு இருக்குது உங்களோட ஸ்டார்டிங்ல இருந்து? ஸ்டார்டிங் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 6 வயசுல இருந்து நமக்கு எல்லா சைஸுமே கொடுக்கலாம். 3 சைஸ்ல எல்லாமே கொடுக்கலாம். சரியா, நீங்க இன்ஷால்லா பாருங்க. இந்த கஸ்டமர் வராங்க. ஓகே, ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லி அனைவருக்கும் இன்ஷால்லா ரம்ஜான் வாழ்த்துக்கள். உங்க நானும் சொல்லுங்க, ரம்ஜான் வாழ்த்துக்கள். கண்டிப்பா கடைக்கு வாங்க. இது வந்து ஷால் உள்ள வந்து மேக்னெட் மாதிரி 130 ரூபா 120 ரூபா சம்திங் நினைக்கிறது. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆக்சுவலா அது பார்த்தீங்களா மேக்னெட் இந்த 1000 இது எவ்வளோனா 110 ரூபா தான். அப்படி பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒட்டிக்கணும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எடுக்கவே முடியல, அவ்வளோ சிரமமாக இருக்குது. நீ உள்ளே இப்படி வச்சுட்டு துணியில் வச்சுட்டு நீ வச்சிங்கன்னா அது லக் ஆகிக்கும் பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குது. இதேமாரி நீங்கள் வந்து இந்த சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக மாட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே ரேட்டு தான். இது நம்ம அப்படியே கட்டிட்டோம், அப்படியே போட வேண்டியதுதான். ஓகேவா, பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாவலாம் வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. இந்த நீங்கள் எல்லாமே 150 ரூபா தான் கொடுக்குறாங்க. ரொம்ப சிப்பம் பேசாது, கண்டிப்பாக வாங்க. அதேமாரி நம்ம புர்கா பின் மாடல்ஸ் நிறைய இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்குது. நான் வாட்ச் எடுக்கிறேன், நான் வாட்ச் இருக்கு, மேக்கப் செட் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புர்கா பின் தான். நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரம்ஜானை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதில் வந்து கோல்டு கோல்டாக அப்படியே தொங்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்படியே வச்சிருக்காங்க. பார்க்குறது செம குவாலிட்டியாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்குது, ரோலக்ஸ் மாடல் வாட்ச்லாம் வச்சிருக்காங்க. 480 ரூபா 500 ரூபா இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கேட்டுங்க, செம்மையாக இருக்குதுங்க. ரோலக்ஸ் ஒரு காப்போட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இது நார்மல் வாட்ச் இருக்கு. இது என்ன ரெண்டு என்ன பிரச்சனைனா 220. நாகூர் நானா கடைக்கு வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நாகூர் நானா அடிக்கடி சொல்லும் போது என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னப்பா இது நாகூர்ங்கிறீங்கன்னா நாகூர் தான் ஒரு சொந்த ஊர். ஆக்சுவலாக வந்து என்றைக்குமே அவர் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். ஏன்னா வந்து எது எது எப்படி எடுக்கணும், எது பண்ணணும், எது பேஸ் பண்ணுங்கிறது கரெக்டாக தெரியும். என்ன மக்களுக்கு நல்லா புது புது ஐட்டம்ஸாக கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லா புது புது டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதில் கன்ஃபார்மாக இருப்பாங்க. ஒரு நாகூர்னாவே எல்லாம் வந்துடுவாங்க. காரைக்கால் ஒரு இப்போ நாகூர் அல்வா கடைலாம் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக காரைக்காலில் ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இது நாகூர் புர்கா கடை, எல்லாமே இருக்குது. அத்தர் வகையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கும். நாகூர் நல்லா வச்சுக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தைலம்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு போட்டிங்கன்னா ஒரு தலைவலி உடனே நிற்கும், அந்த மாதிரி குவாலிட்டி இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இது சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். மேக்கப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குங்கும பூ அப்படிம்பாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும், கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கிட்டு போகலாம். லேடிஸ் குழுவில் வந்து வாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று பார்த்துட்டீங்க இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாகூர் நாடா சொன்னால் அதுக்கு வந்து இன்னும் 10 நாள்லேயோ 15 நாள்லேயோ இல்லை 3 நாள்லேயோ ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக வந்து பயன்படுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இடையில வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். டோட்டலாக நான் பேசின விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நேரடியாக பார்க்குன்னு தோணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது இடையில பிட்டு பிடி பிடி அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. பாருங்க, ஒரு 2500 போகிறதுலாம் 1600 இந்த மாதிரி சம்திங் கொடுக்குறாங்கன்னா இவர் கடை திறப்பு விழாவே அப்போ முடிவு பண்ணிட்டு குறைச்ச லாபத்துல நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து முதல்ல பேர் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த கஸ்டமருக்கு. ஆமா, அந்த 4000 ரூபாய்க்கும் புர்கா வச்சிருக்காரு, 1500 ரூபாய்க்கும் வச்சிருக்காரு. நீங்க கேக்குற மாடல்ல இப்ப இல்லைன்னாலும் ஒரே நாள்ல அடுத்த நாள்ல அவரை வச்சு கொடுக்குறாரு. குறைந்த லாபம் வச்சு வியாபாரம் தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு நெக்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு அவன் நிச்சயமா பண்றாரு. ஓகே, சூப்பர். அடுத்து 42 வாத்தியா சொல்லுங்க, எப்படி டைப் பண்ணி எப்படி. நாகூர் தான் சொந்த ஊர். அவருக்கு நாகூர் தான் சொந்த ஊர். நமக்கு வந்து ஒரு 6-7 வருஷமா நல்ல நண்பர் அவரு. அவரு காரைக்கால் மாவட்டத்துல முஸ்லீம் லீக்ல பொறுப்புல இருந்தாரு. இப்போ சமீப காலமா வெளிநாட்டுக்கு சென்றதுனால இப்போ கொஞ்சம் சமூக பணியில இருந்து ஒரு பொறுப்பா இதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வியாபாரத்துல. ஆனா சமூகத்துல ரொம்ப ஈடுபாடா அக்கறையான உள்ளவர்.
எந்த ஒரு திடீர்னு யாருக்கும் ரத்த தேவை, மற்றபடி எந்த உதவியாக இருந்தாலும் சமூகத்துக்கு முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். தேங்க்யூ ஸோ மச். 220 நாகூர் நானா கடைக்கு வந்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நாகூர் நானா நாகூர் நானான் அடிக்கடி சொல்லும்போது என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னப்பா இது நாகூர் நாகூருங்கிறீங்கன்னா, நாகூர் தான் ஒரு சொந்த ஊர். ஆக்சுவலாக வந்து கண்டிப்பா இந்த ரம்ஜான் இல்ல வரக்கூடிய எல்லா ரம்ஜான் சரி நார்மல் நாளுகளும் சரி எப்பவுமே பிஸியா இருக்கக்கூடிய நாகூர் புர்கா கடைக்கு கண்டிப்பா காரைக்கால் வந்து பயன்படுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இங்க ஒன்னும் ஷேர் பண்ணாதீங்க, பல இடத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் வாங்க வந்து பாருங்க. இஸ்மாய் பாத்து நீங்க சொன்னீங்க வந்தேன் பார்த்தேன், அழகான முறையில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சந்தோஷம், அதுதான் எனக்கு வேணும். மஷால் துவா செய்யுங்க. எல்லாருக்கும் வந்து முன்கூட்டியே அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த நல்ல ஒரு வீடியோல, நல்ல ஒரு வீடியோல நானாவே நல்ல நாள் தான் அடுத்த வீடியோ எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க துவா செய்யுங்க, கண்டிப்பா இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வீடியோ பாய்.